மழை தொடர்பான அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது சென்னை தாம்பரம் அருகே இரும்புலியூர் சுரங்கத்தில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்போது சென்னை தாம்பரம் அருகே இரும்புலியூர் சுரங்கத்தில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் வெள்ளமானது தேங்கியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதி வாசிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். வருஷம் வருஷம் எப்போ பார்த்தா இந்த சின்ன மலைக்கே எப்படி இருக்குன்னா, இன்னும் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக மழை காலம் தான். இன்னும் எப்போ இந்த இப்போ இன்னும் தண்ணி எல்லாம் வந்தாலும் மக்கள் எல்லாம் அவதி பாருங்கள், வண்டி ஃபுல்லாக போய் தண்ணி பூந்து இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து வந்து இப்போ இப்படியே போனீங்களா, பெருங்குளத்தூர் இப்போ இரும்புலியூர் போவோம், தாம்பரத்துக்கு நேராக போகலாம். இப்படி போனீங்கன்னா கூட இந்த முடிச்சு ரோடு வழியாக போகலாம். அப்படி ரெண்டுமே ஜங்ஷன் ரோடு, மெயினான ரோடு. ஆனால் இந்த மெயினான ரோட்லேயே இந்தமாரி தண்ணி நிற்கிறது மக்களை எல்லாம் ரொம்ப பாதிப்பு எல்லாம் இருக்கும். தண்ணி எல்லாம் காவா ஈவா குப்பை இப்போ எல்லாம் கலந்துக்குது. எல்லாம் மக்களை எல்லாம் இதெல்லாம் நோய் வந்து அவதிப்படுறது மக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. மெப்ஸு போனோம், இந்தமாரி வேலைக்கு போன நேரத்தில் தண்ணி இந்தமாரி இருக்குது. ஆஃபீஸில் நாங்கள் என்ன சொல்கிறது, வேணுமென் லீவ் போட்டேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இப்படி தான் இருக்குது சார். மழை வந்தாவே இது ஒரு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதுக்கு வந்து விடிகாலமே பிறக்காதா, எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து என்றைக்கு தான் இது எங்களுக்கு ஒரு விடிகாலம் வரும்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு மழைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, கர்ப்பிணி பொண்ணுங்க திடீர்னு ஏதோ பிரசவத்துக்கு, இவங்கெல்லாம் எப்படி சார் போகிறது? முடிச்சு ரோடை சுற்றிட்டு போயிட்டுனா எங்களுக்கு ரொம்ப 1 hour ஆகும். ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னுலாம் நாங்கள் போக முடியாது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறார். கந்தன், வணக்கம். அந்த பகுதி வாசிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். அந்த இரும்புலியூர் சுரங்கத்தில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சியையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். தற்போது வந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை அருகாமையில் உள்ள புறநகர் பகுதி என்று சொல்லப்படும் தாம்பரம் சுற்றியுள்ள பகுதிகளும் அதிகாலை முதலே தற்போது வரை மழையானது பெய்து வருகிறது. அதனால் தாம்பரம் சுற்றியுள்ள முக்கியமான சாலைகளில் வந்து மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில், அதாவது இரும்புலியூர் சுரங்கப்பாதை சொல்லும் அந்த பகுதி தான் தற்போது தேங்கியுள்ள மழைநீரால் அந்த பகுதி வர அனைத்து வாகனங்களும் பழுதாகி நிற்கும் நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சாலை முழுவதும் ஒரு முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் இந்த சாலையானது தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்கப்பாதை வழியாக தான் பெருங்குளத்தூர், முடிச்சூர், தாம்பரம் போன்ற முக்கிய சாலையை இணைக்கும் சாலையாக கருதப்பட்டு வருகிறது. இந்த சாலையில் ஒவ்வொரு மலைக்கும், அதாவது மிதமான மலைக்கே இந்த சாலையில் வந்து மழைநீர் தேங்கி நிற்பதாக அந்த பகுதி முக குற்றச்சாட்டி வைக்கின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், தொடர்ந்து மழை காலங்களில் இந்த பகுதியில் இது போன்றதான் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும், தொடர்ந்து அதிகாரிகள் தெரிவித்தால் கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் வரும்போது எங்களுடைய இருசக்கர வாகனம் பழுதாங்கி நிற்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு மலைக்கும் முன்கூட்டியே தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு இந்த பகுதியில் மோட்டார் மூலம் இந்த மழைநீரை வெளியேற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மலைக்கும் தேங்கிய பிறகுதான் அதிகாரிகள் வந்து மழையை வெளியேற்றுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தற்போது இந்த தாம்பரம் மாநகராட்சி சார்பில் மழைநீரை வந்து வெளியேற்றும் பணியில் வந்து ஈடுபட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் வந்து இது போன்று மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.